தேர்தல் சீர்திருத்த குழுக்கள் ஷார்ட்கட் கேட்டிருந்தீங்க, ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எந்தெந்த குழுக்கள் என்னென்ன இயர் அப்படிங்கிறத பார்த்துடலாம், அதுக்கப்புறம் ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, தார்குந்த் குழு 1974, தினேஷ் கோஸ்வாமி குழு 1990, ஓரா குழு 1993, இந்திரஜித் குப்தா குழு 1998, இந்திய சட்ட ஆணைய அறிக்கை 1999, வெங்கடச்செல்லையா தேசிய ஆணையம் 2002, இந்திய தேர்தல் ஆணைய அறிக்கை 2004, வீரப்ப மொய்லி ஆணையம் 2007, டங்கா குழு 2010. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து தார்குந்த் குழு அப்படிங்கிறது 1974 பார்த்தோம் இல்லையா. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ரோடு போடுறதுக்கு வந்து தார் ஊற்றுவாங்கல்ல, ஸோ அந்த தார் ஊற்றி ரோடு போட்டால் எவ்வளோ நாள் வேலை செய்வாங்க அப்படின்னா, ஏழு நாள் வேலை செய்வாங்க. ஓகேவா? ஏழு நாள் வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. தாருன்னா ரோடு போடுறது ஞாபகம் வந்துடணும், 7 நாள். ஓகேவா? அடுத்தது தினேஷ் கோஸ்வாமி குழு 1990. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, 90னா என்ன, 90s இல்லையா. ஸோ 90s கிட்ஸோட ஒரு ஃபேவரைட் கிரிக்கெட் பிளேயர் யாரு பார்த்தீங்கன்னா, தினேஷ் கார்த்திக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? தினேஷ் கார்த்திக். ஸோ இது என்ன, தினேஷ் கோஸ்வாமி. தினேஷ் அப்படின்னா 90s அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஓரா குழு. ஸோ ஓரா குழு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படின்னா, ஓராக்கு வேர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு செடி, ஓகேவா, ஒரு செடி வேர் போடணும் அப்படின்னா 3 நாள் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை நாள் ஆகும், 3 நாள் ஆகும் வேர் போடுறதுக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம 1900 தான் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதனால் இதை 9 செடி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது ஒரு 9 செடியை வைக்கிறீங்க, அதுக்கு வேர் போடுறதுக்கு 3 நாள் ஆகும். அடுத்தது இந்திர விழா. ஸோ இந்திரஜித் குப்தா குழு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இந்திர விழாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அந்த சிலப்பதிகாரம் மணிமேகலையில் வரும் இல்லையா, அந்த இந்திர விழா தான். ஸோ அது எத்தனை நாள் நடக்கும், 28 நாட்கள் வந்து நடக்கும். ஸோ இங்கே 98, அது 28. ஓகேவா? அந்த 8 8 அப்படிங்கிறது, இது 8 தான் நமக்கு முக்கியம். ஸோ 98 ஞாபகம், 98னா இந்திர விழா, 28 இந்திர விழான்னு வந்து ஞாபகம் வந்துடணும். அடுத்தது பாருங்கள், 99 வந்து என்ன, இந்திய சட்ட ஆணைய அறிக்கை. ஓகேவா? ஸோ நீ என்ன தான் 99%, ஓகேவா, 99% நீ சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். சரி, 100 முடியல, 99% ஆச்சு, நம்ம சட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டம், சட்ட ஆணையம்னா 99%. அடுத்தது 2002 வெங்கடச்செல்லையா தேசிய ஆணையம். ஓகேவா? ஸோ செல்லமாக 2 தட்டு தட்டினேன். ஓகேவா? செல்லமாக 2 தட்டு தட்டினாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 2004 வந்து இந்திய தேர்தல் ஆணைய அறிக்கை. இது எப்படின்னா, இதுக்கு கூடயே ஞாபகம் வைக்கணும், செல்லமாக 2 தட்டு தட்டி 4 அறிக்கை சொன்னாங்க அப்படின்னு. செல்லமாக 2 தட்டு தட்டி 4 அறிக்கை விட்டுருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வீரப்ப மொய்லி ஆணையம். ஸோ இது எப்படின்னா, வீரப்பன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன, ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி வேலை பார்த்துருப்பார் இல்லையா, 007. ஸோ நமக்கு தெரியும் எல்லாருக்குமே, 90s கிட்ஸ் அப்படின்னா 007 அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கும். ஸோ 007 யார், ஜேம்ஸ் பாண்ட் அளவுக்கு இருந்தவர் யார், வீரப்பன். ஓகே? அடுத்தது வந்து டங்கா குழுவா. ஸோ டங்க், 10 டங்க். ஓகேவா? டாட்டா அப்படின்னு வருது இல்லையா, ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், சொல்கிறேன் திருப்பியும் இருக்கா, தார்குந்த் குழு. ஸோ தாருன்னா என்ன, ரோடு போடுறது, 7 நாளும் ரோடு போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 90s கிட்ஸோட ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயர் தினேஷ் கார்த்திக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், தினேஷ் கோஸ்வாமி குழு. அடுத்தது 9 செடி வச்சேன், அது வேர் போடுறதுக்கு 3 நாள் ஆகும். ஸோ ஓரா குழு 1993. அடுத்தது இந்திரஜித் குப்தா குழு. ஸோ அது இயர் என்ன அப்படின்னா, இந்திர விழா ஞாபகம் வந்துடணும், 28 நாள். ஓகேவா? அப்போ 1998. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நீ 100 சட்டம் போட்டாலும் நாங்கள் அதை 99% கூட ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்ட ஆணையம் அப்படின்னா 1999. அடுத்தது வெங்கடச்செல்லையா தேசிய ஆணையம் 2002, செல்லமாக 2 தட்டு தட்டி 4 அறிக்கை சொன்னாங்க அப்படின்னு. 2004 என்ன, இந்திய தேர்தல் ஆணையம் அறிக்கை விட்டுருப்பாங்க. ஓகேவா? ஸோ செல்லமாக 2 தட்டு தட்டி 4 அறிக்கை சொல்லியிருக்காங்க. அடுத்தது வீரப்பன்னா என்ன, 007.
இல்லையா, ஜேம்ஸ் பாண்ட். ஸோ அது ஞாபகம் வந்துடணும். 10 டங்க், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், அப்படி இல்லைனா டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து சொல்லலாம், ஓகேவா? உங்களுக்கான ஷார்ட்கட் வந்து மேக் பண்ணி கொடுக்குறேன், ஓகே? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.